ஒவ்வொரு மனிதனின் மனமும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அல்லது தீமையை நினைத்து தினம் தினம் நொந்து கொள்கிறது. அது வேரூன்றி வளர்ந்து காழ்ப்பாக மாறிவிடுகிறது. நாம் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் என்றும் நாம் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் என்றும் எண்ணுகின்ற எண்ணமே அதனை பல மடங்காக பெருக்கிவிடுகிறது, துன்பத்தையும் அதிகமாக்கிவிடுகிறது. சில சூழ்நிலையில் சிலர் பழிக்கு பழி என்ற முடிவில் அதிரடியாக சில சம்பவங்கள் செய்து சில மணி நேரம் மகிழ்ச்சியை அனுபவிப்போல் அனுபவித்துவிட்டு பிறகு நிரந்தரமான துன்பக்கடலில் மிதப்போரும் உண்டு. மன்னிக்கும் பண்பு இல்லாதவன் உள்ளம் பகையிலும் வெறுப்பிலும் கிடந்து உழலும். இத்தகைய உள்ளத்தில் அமைதியும் இன்பமும் எவ்வாறு இருக்க முடியும்? பற்றி எரியும் மரத்தில் பறவைகள் எப்படி கூடு கட்டி வாழ முடியும்? பகை தீயை வளர்க்கும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்படி இருக்க முடியும் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். பிற நலனுக்காக அல்ல, நம் அமைதிக்கு நம் மகிழ்ச்சிக்காக மன்னிக்கும் பண்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மன்னிக்கும் பண்பை பெற்றிருந்தால் மட்டுமே ஒருவன் தன் லட்சியத்தில் வெற்றியை நோக்கி நகர முடியும். மன்னிக்கும் பண்பை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் அவன் மனதில் அன்பும் அது தரும் மகிழ்ச்சியும் இணைந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்க செய்யும். மன்னிக்கும் பண்பு கொண்டவர்களால் மட்டுமே அவர்களது சூழ்நிலையை அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். ஆதலால் கோபம், வெறி உணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட வேண்டும். மன்னிக்கும் பண்பை நாம் உறுதியாக வளர்த்து கொள்ள வேண்டும். பண்டைய கால தமிழர் வாழ்வில் போர்க்களத்தில் பகையை அழிப்பதே வெற்றி எனவும் வாழ்வியல் களத்தில் சிறு சிறு தவறுகளை செய்தவர்களை மன்னிக்கும் பண்பே வெற்றியாகவும் பார்க்கப்பட்டு வந்துள்ளது. மன்னிக்கும் பழக்கம் தொடக்கத்தில் கடுமையாக இருந்தாலும் நமது நீண்டகால பயனை கருதி மன்னிக்கும் பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அதனை மறந்துவிட வேண்டும். நேற்றிருந்தவர் இன்றில்லை, இன்றிருப்பவர் நாளை இல்லை என்ற இந்த நிலையற்ற உலகத்தில் மன்னிக்கும் பழக்கத்தை நாம் நமது நன்மைக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.